சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். என் கோச் சிவகுமார் சார், ஆனன்சஸ் அகாடமி. இப்போ தான் நேஷ்னல் கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு கல்வித்துறையில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நேஷ்னல் நேஷ்னல் ஆசை வேர்ல்டு. அவங்க வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸாக வந்து மேட்ச் விளாண்டுட்டுருக்காங்க. மொத்தம் ஒரு 70 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, நேஷ்னல் வந்து 2 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எல்லா ஸ்டேட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, ஆந்திரா, பெங்களூர் அங்கெல்லாம் போய் விளாண்டுருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து போன புதன்கிழமை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கவர்மெண்ட் நடத்தினதில் வந்து அண்டர் லெவலில் வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னும் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க, அதனால் நான் தான் பாப்பா கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் தான் கூட்டிகிட்டு போய் வர்றது எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்குறேன். பையன் இருக்கான அதை சொல்லுங்கள். தம்பி 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் பேசிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கொண்டு போகணும். பாப்பாவும் நல்லா விளையாடுறாங்க. அவங்களையும் மேலே எல்லா மேட்சும் கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு ஆசைங்க சார். யாழ்னியோட அப்பா கார்பெண்டராக வேலை செஞ்சுட்ருக்கிறேன். இந்த கப்பெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. நாங்களும் அப்புறம் கார்பெண்டருங்கிறனால கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கவர்மெண்ட் மூலயமா இல்லை தனியார் மூலயமா கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நேஷ்னலில் வேல்டுன்னு கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்னென்ன மேட்ச் விளாண்டுட்ருக்காங்க, எங்கெல்லாம் கூட்டி போகிறாங்க? நிறைய டிஸ்ட்ரிக்ட்டு, நிறைய 21 ஸ்டேட்டு டைட்டில் வாங்கியிருக்குங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அப்புறம் நேஷ்னல்லும் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னும் நேஷ்னல்னு நிறையா போகணும்னா அப்புறம் எக்ஸ்பென்சஸ் நிறையா வருதுங்க. ஒரு டைம் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க எவ்வளோ செலவாகுது? நார்மலாக இப்போ ஃபிடே ஈவெண்ட்டு, ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் சிக்கனமாக செலவு பண்ணாலே ஒரு 8 ரூபாலேருந்து 9 ரூபா வரைக்கும் வந்துருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் மேட்சான சாப்பாடு செலவு, பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் தேனீஸ் ஜூஸு, அது அந்த குழந்தைங்களுக்கு இடையில கொடுக்கணும், அது மாதிரி வருதுங்க. அப்புறம் ஒரு நாள் மேட்ச்னால் சும்மா 1 நாள் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மினிமம் 2000 ரூபாய்ச்சு தேவைப்படும். ஏன்னா நம்ம ஃபிடே பெரிய ஈவெண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா ஃபிடே மாதிரி போனால் தான் நேஷ்னலில் கொஞ்சம் அடுத்து வேர்ல்டெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் போனோம்னா 5 நாள் 6 நாள் மேட்ச் நடக்குது. அது போனோம்னா என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5000 10000. அப்புறம் 4 நாள் தங்குறது, 1 நாள் ஒவ்வொரு பக்கம் அக்கமடேஷன் தருவாங்க, ஒரு பக்கம் அவங்க தரமாட்டாங்க. அப்புறம் வெளியில் தனியாக ரூம் எடுத்து தங்குற மாதிரி வரும். போயிட்டு வர செலவு, சாப்பாடு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7000 ரூபா 8000 ரூபா அது மாதிரி வருது. மாதத்துக்கு 4 தடவை போனோம்னா அதே ஒரு அமௌண்ட் ஓடியாந்துடுறது. ஒரு லிமிட் வரைக்கும் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் யாராச்சும் ஸ்பான்சர் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுவோம். அப்படியே கொஞ்சம் எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.